ஒன்பது இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களை கொத்தாக தூக்கி இன்றைய காலையை ஆரம்பித்த ஹமாஸ் போராளிகள். இஸ்ரேலிய இராணுவம் காசாவினுடைய மணலுக்குள் புதைந்து விட்டதா? தெற்கு காசாவிலே முன்னேற முடியாமலும் பின்வாங்க முடியாமலும் சிக்கிக் கொண்டுள்ள இஸ்ரேலிய சிப்பாய்கள். வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அயன்டோம் ஆயுதங்களை முழுமையாக செயலிழக்கச் செய்த ஹிஸ்புல்லா இராணுவம். இன்று காலையிலிருந்து லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையில் பலமான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இன்று காலையிலேயே இஸ்ரேலிய இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உள்ள மூன்று கிராமங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களின் விளைவாக 5க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் பாதிப்படைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவம் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து புருகான் ஏவுகணை தாக்குதல்களையும் தொட்டி எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களின் விளைவாக குறைந்தது 9 இஸ்ரேலிய சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் 3 இஸ்ரேலிய சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், வடக்கு இஸ்ரேலினுடைய 5 கிலோமீட்டர் தொடக்கம் 8 கிலோமீட்டர் வரையிலான பிரதேசங்களில் இஸ்ரேல் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அயன்டோம் ஆயுதங்களை ஹிஸ்புல்லாவானது முழுமையாக செயலிழக்க வைத்துள்ளது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவம் வடக்கு இஸ்ரேலில் மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களையும் இஸ்ரேலினுடைய அயன்டோமானது முழுமையாக தடுத்து நிறுத்தி வருகின்றது. வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவினுடைய எந்த ஒரு ராக்கெட் தாக்குதல்கள் நுழைந்தாலும் அவற்றின் இலகுவாக அயன்டோம் தடுத்து நிறுத்திவிட முடியும். அதே நேரம் ஹிஸ்புல்லாவினுடைய பலமான புருகான் ஏவுகணை தாக்குதல்களில் ஒரு சில தாக்குதல்களையும் அயன்டோமானது முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளது. ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகளை என்டி டேங்க் ஏவுகணைகளை அயன்டோமினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவானது அவர்களுடைய தாக்குதல்களில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள். ராக்கெட் தாக்குதல்களுக்கு பதிலாக ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலாக அதிகளவான தொட்டி எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த தொட்டி எதிர்ப்பு ஏவுகணையானது குறைந்த தூரத்திலே பயணிக்கக்கூடியதாகும். இதனால் தான் அயன்டோமினால் இந்த தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகளை அளிக்க முடியவில்லை. எனவே ஹிஸ்புல்லா தரப்பினர் முழுமையாக தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளதன் விளைவாக இஸ்ரேலினுடைய அயன்டோம்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. இன்றைய தினமும் ஹிஸ்புல்லா இராணுவமானது இஸ்ரேலிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகளை தான் வீசியிருந்தார்கள். இந்த தொட்டி எதிர்ப்பு தாக்குதலின் மூலமாகத்தான் 9 இஸ்ரேலிய சிப்பாய்களும் படுகாயமடைந்திருந்தார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவமானது அவர்களுடைய தாக்குதல்களில் மாற்றத்தினை ஏற்படுத்தியது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறிவிட்டது. அடுத்து வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் இன்று காலையிலிருந்து ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். வடக்கு இஸ்ரேல் எல்லையில் எங்களுக்கு எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியவில்லை, எங்களுடைய அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியவில்லை, இவை எல்லாவற்றிற்கும் காரணம் நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய இராணுவ தலைமைகளும் தான் என்றும், வடக்கு இஸ்ரேல் எல்லைகளிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தை விரட்டுவதற்கான இஸ்ரேலினுடைய எல்லாவிதமான நடவடிக்கைகளும் தோல்வியடைந்து விட்டதாகவும் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே இதிலிருந்து வடக்கு இஸ்ரேல் எல்லையிலும் இஸ்ரேலிய இராணுவமானது முழுமையாக தோல்வியடைந்துள்ளது என்பதனை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இன்றைய தினம் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இன்னும் 5க்கும் அதிகமான நகரங்களிலிருந்து மக்கள் வெளியேறி வருகின்றார்கள். நேற்றிரவு ஈரானி IRGC குதிஸ் படையினுடைய தளபதி ஒருவரை இஸ்ரேல் படுகொலை செய்ததன் விளைவாக இதற்கு பிறகு வடக்கு இஸ்ரேலில் முழுநீள போர் ஏற்படும் என்பதனை அறிந்து குறித்த பிரதேசங்களில் வாழக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் முழுமையாக இடம்பெயர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் யமனின் ஹவுதி இராணுவமானது தெற்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ட்ரோன்களை எகிப்தினுடைய வான்படையானது முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நேற்று அதிகாலை செங்கடல் பிரதேசத்தில் ஒரு கப்பல் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இவை தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அத்தோடு தொடர்ச்சியாக யமனின் ஹவுதி இராணுவமானது செங்கடல் பிரதேசத்தில் முற்றுகையிட்டு இஸ்ரேலிய கப்பல்களை பின்வாங்க வைத்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இஸ்ரேலிய இராணுவமானது காசாவினுடைய மணல்களில் மூழ்கி விற்றதாக இஸ்ரேலிய ஆய்வாளர் ஒருவர் இஸ்ரேலினுடைய வல்லா ஊடகத்தில் ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 2.5 மாத சண்டைக்கு பிறகு இஸ்ரேலினுடைய அமோக வெற்றியை பற்றி பேசுவதற்கு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய சிப்பாய்களின் பட்டியலானது நீண்டு கொண்டே செல்கின்றது. ஹமாஸ் போராளிகள் அக்டோபர் 7 மாத்திரமல்ல காசாவினுடைய யுத்த களத்திலும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஆச்சரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என குறித்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றிரவு இஸ்ரேலிய இராணுவ தலைமை அதிகாரி ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். எங்களிடம் எந்த ஒரு மெஜிக் தந்திரங்களும் இல்லை. இவ்வாறான மெஜிக் தந்திரங்களை பயன்படுத்தி இந்த யுத்தத்தில் வெற்றி பெறவும் முடியாது. தற்போது யுத்த களத்தில் நாங்கள் பலமான இழப்புகளை சந்தித்து வருகின்றோம். இருப்பினும் நாங்கள் ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை இந்த யுத்தத்தை தொடர்வோம். மேலும் இந்த யுத்தமானது இன்னும் பல மாதங்களுக்கு நீடிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று வடக்கு காசாவிலிருந்து அதிகளவான இஸ்ரேலிய சிப்பாய்களை அகற்றிவிட்டு ஒரு பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றை அமைக்கப் போவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதற்கு ஹமாஸினுடைய தலைமைகளில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு பதிலளித்துள்ளார். ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலிருந்து பின்வாங்கி ஒரு
பஃபர் ஜோன் ஒன்றினை அமைக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளது. இது ஆக்கிரமிப்பினுடைய தந்திரத்தையே எடுத்து காட்டுகின்றது. இருப்பினும் இந்த பஃபர் ஜோன் திட்டங்கள் ஒருபொழுதும் வெற்றியளிக்கப் போவதில்லை. இந்த போரில் ஆக்கிரமிப்பானது அதனுடைய இலக்குகளை உச்ச வரம்பிற்கு உயர்த்தியுள்ளது. ஆனால் யதார்த்தத்தில் இந்த இலக்குகளை அவர்களால் ஒருபொழுதும் அடைய முடியாது. அதே நேரம் தற்போதைய யுத்தகலத்தில் ஆக்கிரமிப்பு பின்வாங்கி அதனுடைய தந்திரோபாய திட்டங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றது. ஆனால் அவர்கள் எத்தனை தந்திரோபாய திட்டங்களுடன் காசாவிற்குள்ளே நுழைந்தாலும் காசாவானது அவர்களுக்கு ஒரு கல்லறையாகவே மாறப்போகின்றது என ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்றிரவு ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார். இன்று மாலை வடக்கு காசாவினுடைய எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீது ஹமாஸ் தரப்பினர் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று வடக்கு காசாவிலிருந்து செல்லவியூ பிரதேசத்தை இலக்கு வைத்தும் அஷோத் மற்றும் அஸ்கலோன் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ராக்கெட் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்து இன்றைய தினம் வடக்கு காசாவில் மிக முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தில் ஹில்டோப் என்கின்ற பிரிவு ஒன்று காணப்படுகின்றது. இந்த ஹில்டோப் என்கின்ற பிரிவானது இளைஞர்களை உள்ளடக்கிய இராணுவ படை பிரிவாகும். அதே நேரம் இஸ்ரேலில் ஹில்டோப் யூத குழுக்களும் காணப்படுகின்றார்கள். இந்த ஹில்டோப் யூத குழுக்கள் சார்பாகத்தான் ஹில்டோப் இராணுவ படையணையும் களமிறக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த ஹில்டோப் படை பிரிவை சேர்ந்த இராணுவத்தினர்தான் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் அதிகளவான தாக்குதல்களையும் மேற்கொள்வார்கள். குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய சிறுவர்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் அனைத்தும் இந்த ஹில்டோப் இராணுவ பிரிவை சேர்ந்தவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அவ்வாறு சிறுவர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஹில்டோப் படை பிரிவின் உயர் அதிகாரியும் அவருடன் இருந்த துணை அதிகாரியும் கொல்லப்பட்டுள்ளார். அதேபோன்று இன்றைய தினம் 51வது கோலானே படை பிரிவினுடைய உயர் கட்டளை தளபதியினை இஸ்ரேலிய இராணுவம் பதவியிலிருந்து நீக்கியுள்ளது. 51வது கோலானி படை பிரிவினை பிழையாக வழிநடத்தியதாக கூறி இவரை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நஹால் படை பிரிவினுடைய கட்டளை தளபதி மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினமும் நஹால் படை பிரிவினுடைய முக்கியமான இரண்டு தளபதிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். அத்தோடு வடக்கு காசாவினுடைய ஜபலியா பிரதேசத்திலும் மத்திய காசா நகரிலும் சுஜையாவினுடைய கிழக்கு பிரதேசங்களிலும் இரு தரப்பினருக்கு இடையில் பலமான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. மேலும் நேற்றிரவு வடக்கு காசாவினுடைய வடக்கு பிரதேசமான எரஸ் கிரோசின் பிரதேசத்தில் ஹமாஸ் தரப்பினர் தரமான தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள். வடக்கு காசாவினுடைய வடக்கு பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து இராணுவ சிப்பாய்களும் குறித்த எரஸ் கிரோசிங் பிரதேசத்தின் ஊடாகத்தான் நுழைவார்கள். இந்த பிரதேசத்தின் ஊடாகத்தான் இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களும் பயணிக்கும். ஆனால் முதலாம் கட்ட யுத்தத்தின் போது குறித்த பிரதேசங்கள் அனைத்தையும் இஸ்ரேலானது கைப்பற்றி விட்டது. இருப்பினும் தற்போது ஹமாஸ் போராளிகள் குறித்த பிரதேசத்தில் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு அதனூடாக வந்த இரண்டு போர் தாங்கி வாகனங்களையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். எனவே இந்த தாக்குதலிலிருந்து குறித்த பிரதேசத்தை ஹமாஸ் தரப்பினர் கைப்பற்றி விட்டார்கள் என்பதனை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஜபலியா பிரதேசத்தில் இரண்டு போர் தாங்கி வாகனங்களையும் முழுமையாக அளித்துள்ளார்கள். மேலும் நேற்றிரவு 9 மணி அளவில் ஜபலியாவினுடைய அல்பலத் பிரதேசத்தில் 40 இஸ்ரேலிய வாத்துக்கள் மன்னிக்கவும் 40 இஸ்ரேலிய சிப்பாய்கள் வசமாக சிக்கியுள்ளார்கள். இவர்கள் அல்பலத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒன்றில் தான் வசமாக சிக்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் தரப்பினர் குறித்த கட்டிடத்தை சுற்றி வளைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களையும் களமிறக்கி ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறைந்தது 25 சிப்பாய்களாவது அளிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காயமடைந்தவர்களை மீட்டுச் செல்வதற்காக குறித்த பிரதேசத்தில் 2 ஹெலிகாப்டர்களும் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து மத்திய காசா நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தூஃபா குடியிருப்பு பிரதேசங்களில் 2 போர் தாங்கிய வாகனங்களையும் 2 இஸ்ரேலிய சிப்பாய்களையும் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக அளித்துள்ளார்கள். அதேபோன்று சுஜையாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் சிலர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமடைந்து இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து இன்று அதிகாலை மத்திய காசா நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தூஃபா குடியிருப்பு பிரதேசங்களில் வரிசையாக முன்னேறி சென்று கொண்டிருந்த 9 இஸ்ரேலிய போர் தாங்கிய வாகனங்களை ஹமாஸ் தரப்பினர் கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதல் குறிப்பிட்ட அரை மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அரை மணித்தியாலத்தில் வரிசையாக வந்து கொண்டிருந்த 9 இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களையும் முழுமையாக அளித்துள்ளார்கள். இந்த 9 போர் தாங்கி வாகனங்களையும் முழுமையாக அளித்து இன்றைய காலையினை ஹமாஸ் தரப்பினர் ஆரம்பித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஷேக் ரத்வான் பிரதேசத்தில் 4 போர் தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். அதே போன்று இன்று மாலை அதே பிரதேசத்தில் 2 போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று மாலை அல் ஜபலியா பலத் பிரதேசத்தில் அல் கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கூட்டு தாக்குதலின் மூலமாக 5 இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த போர் தாங்கிகளுக்கு அருகாமையில் இருந்த இஸ்ரேலிய சிப்பாய்கள் மீதும் டிபிஜி மற்றும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவிலிருந்து மத்திய காசாவிற்குள்ளே நுழைவதற்கு இஸ்ரேலிய தரப்பினர் மும்முரமாக முயற்சி செய்து வருகின்றார்கள். ஒருபுறம் மத்திய காசாவிலே வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தி இன்னும் ஒரு புறம் தரைவழி தாக்குதல்களையும் அதிகப்படுத்தி மத்திய காசாவினுடைய புரூஜி பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். அதே போன்று மத்திய காசாவினுடைய ஜுஹரல்திக் பிரதேசத்தினூடாகவும் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். அதே
நேரம் புரூஜி பிரதேசத்தினூடாக முன்னேறி வந்து கொண்டிருந்த ஒரு போர்த்தாங்கி வாகனத்தையும் புல்டோசரையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் இன்று காலை குறித்த பிரதேசத்தில் இரண்டு போர்த்தாங்கி வாகனங்களையும் அந்த போர்த்தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய சிப்பாய்களையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். அதே போன்று இன்று மாலை ஜுஹரல்திக் பிரதேசத்தில் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வாகனம் ஒன்றையும் ஒரு புல்டோசரையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் இன்று மாலை புரூஜி பிரதேசத்தில் சுரங்கவழி பாதையில் வைக்கப்பட்டிருந்த பொறியில் எட்டு இஸ்ரேலிய சிப்பாய்கள் வசமாக சிக்கியுள்ளார்கள். பிறகு குறித்த எட்டு இஸ்ரேலிய சிப்பாய்களும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து தெற்கு காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய நிலைமையானது கவலைக்கிடமாக மாறியுள்ளது. தெற்கு காசாவில் இஸ்ரேலிய சிப்பாய்கள் முன்னேற முடியாமலும் பின்வாங்க முடியாமலும் வசமாக சிக்கியுள்ளார்கள். தற்போது தெற்கு காசாவினுடைய பானி சுஹீலா பிரதேசத்திலும் அல் காத்திபா பிரதேசத்திலுமே இஸ்ரேலிய சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ளார்கள். கடந்த இரண்டு வாரங்களாக குறித்த பிரதேசத்தில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரம் குறித்த பிரதேசத்திலிருந்து கானியூனஸ் நகரினை முழுமையாக சுற்றி வளைக்க வேண்டுமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவில் இஸ்ரேலிய தரப்பினர் முன்னேற வேண்டும். ஆனால் கானியூனஸ் நகரினை முழுமையாக சுற்றி வளைப்பதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் தேவைப்படும் என இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அப்படியானால் குறித்த பிரதேசத்தில் ஹமாஸ் போராளிகள் எவ்வளவு வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல் குதுஸ் படையினுடைய அல் கசாம் படையினுடைய ஆறு உபப்படை பிரிவுகளும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய தரப்பினரினால் முன்னேற முடியாத அளவுக்கு பலமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு கிழக்கு கானியூனஸ் பிரதேசத்தில் ஒரு கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து தண்டபோல்ட் வெடிகுண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று காலை வடக்கு கானியூனஸ் பிரதேசத்தில் முன்னேறி சென்று கொண்டிருந்த இரண்டு போர் தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசரையும் முழுமையாக அழித்துள்ளார்கள். அதே போன்று இன்று மாலை வடக்கு கானியூனஸ் பிரதேசத்தில் மூன்று போர் தாங்கி வாகனங்களை முழுமையாக அழித்துள்ளார்கள். எனவே நேற்றிரவு 9 மணியிலிருந்து இன்றிரவு 9 மணி வரை காசா முழுவதும் 34 போர் தாங்கி வாகனங்கள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் அழிக்கப்பட்டுள்ளன. அதனோடு ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் ஒரு புல்டோசரும் அழிக்கப்பட்டுள்ளது. மேலும் 42 அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்கள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் படுகாயமடைந்த 18 இஸ்ரேலிய சிப்பாய்கள் சொரோக்கோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 7 சிப்பாய்கள் பென்சிலியன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.